ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே வரவரமணிய நமக, ஸ்ரீ அப்பன் திருவடிகளே சரணம். இன்று திருப்பாவையின் 28வது பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். இதற்கு கூட ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால், இது சரணாகதி பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. பகவானிடம் நாம் எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி நன்றாக விளக்குவாளோ அது மாதிரி நமக்கு விளக்கி காட்டுகிறாள். அதுவே இந்த பாசமானது சரணாகதிக்கு நம்மை அழைத்து செல்லும் பாட்டு என்று கூட கூறலாம். இந்த பாட்டை அனுபவிப்போம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துள்ளோம். அறிவுண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னே, பிறவி பிறந்தனே புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னே, சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவாணி தாராய் பரையலோர் என்பாவாய். ஸ்ரீநாம் அசிக்ஷித பட்டுத்வம் என்று காளிதாசன் கூறுகிறான். பெண்கள் கல்லாமலேயே அறிவுடையவராக இருக்கின்றனர். சுபாவமாகவே அவர்கள் புத்தி கூர்மை உடையவர்கள். தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் அதற்கு தக்கபடி பேசி நடப்பார்கள். ஆகவே ஆண்டாள் இதுக்கு விதிவிலக்கில்லையே. அவள் சிறந்த அழகி மட்டுமல்ல, அவள் சிறந்த மதியோகி, உலகம் தெரிந்தவள். ஆகவேதான் கண்ணனிடம் முதலில் அவள் பிரார்த்திக்கும் பொழுது பெரிதாக முதலிலே பரிசு கேட்டால் ஒருவேளை அவன் கொடுக்காமலும் இருக்கலாம் என்று படிப்படியாக சாதுரியமாக பேசி கண்ணனை வளைத்து போடுகிறாள். இப்போ முதலில் என்ன சொல்கிறார்? நாங்கள் நோன்பு நோக்கப் போகிறோம் கண்ணா, நீ வந்து கலந்து கொள் என்கிறாள். பிறகு எங்களுக்கு அந்த நோன்பிற்க வேண்டிய உபகரணங்கள் வேண்டும் என்கிறாள். கண்ணனும் கொடுத்தான். பிறகு நாங்கள் நோன்பு நோற்றாவிட்டது, அதற்கு சன்மானம் வேண்டும், பரிசு வேண்டும் அருள்வாயாக என்கிறான். அதற்கு கண்ணன் கேட்கிறான், நீங்கள் தான் நோன்பை நோற்கவில்லையே, எதற்கு சன்மானம் என்கிறார்கள். அவள் சாத்துரியமாக, நாங்கள் நோன்பு நோற்பது என்பது உன்னை பார்ப்பது தான் கண்ணா, உன்னை நாங்கள் பார்த்து விட்டோம், அதுதான் எங்கள் நோன்பு. ஆகவே எங்கள் நோன்பு முடிந்து விட்டது, இப்பொழுது நீ எங்களுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்கிறான். சரி, கண்ணனும் என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்கிறான். அவர்கள் சொடகமே தோல்வெளியே தோடி செவிப்புவே என்று பெரிய பட்டியல் இடுகிறார்கள். அதையெல்லாம் நீயே உன் கைகளால் எங்களுக்கு அணிந்து விட வேண்டும் என்று கேட்கிறாள். உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படி என்று கூறுகிறாளாம். நோன்பின் பயனே நீதான் கண்ணா, உன்னையே பரிசாக பெற வேண்டி வந்திருக்கிறோம் என்றான். ஆகவே கண்ணன் அவளுடைய பேச்சில் மயங்கி விட்டான். ஆகவே சரி, அதற்கு மேலும் கூட அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். என்ன உங்களுக்கு வேறு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்டான். ஆமாம், எங்களுக்கு இதை எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய பரிசு வேண்டும் என்கிறார்கள் அவர்கள். சரி, பெரிய பரிசு நான் தருகிறேன், அதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டான். அதற்கு அவள் கூறுகிறாள், தகுதி என்று எங்களுக்கு ஒன்றும் இல்லை கண்ணா, எங்களிடம் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் என்பது தான் இருக்கின்றது. அனன்யகதித்துவம் என்றால் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் தெரியாது, வேறு கதியே இல்லை, நீதான் எங்களுக்கு எல்லாம். ஆகவே நாங்கள் வேறெங்கும் சென்று எதையும் யாசிக்க மாட்டோம். ஆக்கிஞ்சன்யம் எங்களிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? நாங்கள் அறிவிலும் குறைந்தவர்கள், எங்களிடம் ஒரு யோகமும் இல்லை. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்ற ஒரு யோகமும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அறிவிலிகள். ஆகவே நாங்கள் இந்த ஆக்கிஞ்சன்யம் அனந்த கதித்தம் தான் எங்களுடைய தகுதி. ஆனால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது. கண்ணன், ஓ அந்த ஒன்று என்ன, அதை கூறுங்கள், அது போதும் என்றானாம். ஆமாம் கண்ணா, எங்களிடம் உன்னை பெற வேண்டும் என்ற அந்த ஆசை மட்டும்தான் இருக்கிறது என்கிறாளாம். இதை பார்த்த கண்ணன், ஓ அது போதுமே, உங்களிடம் அந்த ஆசை இருக்கிறதே, ஆகவே நான் உங்களுக்கு தருகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் நான் உங்களை சில கேள்விகள் கேட்டேன், அதற்கு நீங்கள் எனக்கு பதில் கூறுங்கள் என்று அவன் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். ஆசை என்ற அந்த ஒன்றுதான் முதலில் சரணாகதிக்கு முக்கியப்படி முதல் படி. ஏனென்றால்
ராமானுசரே என்ன கூறினார்? ஓடான் வழியாக உபதேசித்தோர் முன்னோர் ஏறார் இதிராசரின் நருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார். பின் ஏனென்றால் எம்பெருமானார் காலத்தில் ஓடான் வழியாகவே அந்த மந்திர உபதேசம் நடைபெற்று வந்தது. அதை மாற்றி எம்பெருமானார் என்ன செய்தார்? யார் யாருக்கெல்லாம் திருமந்திரத்தை கேட்க ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று கூறி அவர்களுக்கெல்லாம் அந்த திருமந்திரத்தை உபதேசித்தான். அதற்கு தகுதி என்றெல்லாம் எதுவும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஆசை உள்ளவர்கள் மட்டும் வந்தால் போதும், அவர்களுக்கு பகவான் அருள் புரிவான் என்று ராமானுசரே கூறியுள்ளார். ஆகவேதான் உங்களிடம் உள்ள அந்த ஆசையை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன்பே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களை பற்றி கூறுங்கள். அப்பொழுது நான் உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? என்னை நான் உங்களுக்கு தர, உங்களுக்கு மோட்சம் தர ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்று நான் அறிந்து கொள்வேன் என்று கண்ணன் கூறுகிறான். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களிடம் ஒன்றும் இல்லையே கண்ணா, நாங்கள் கைமுதல் அற்றவர்கள். ஆனால் சரி, நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய அந்த நித்தியப்படி கர்மானுஷ்டங்களை சொல்லிக்கொண்டே வாருங்கள் தானா. அதற்கு ஆண்டாள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். கறவைகள் பின் சேர்ந்து காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் வந்து இந்த மாட்டுகள் கறவைகள் இந்த பசுக்களுக்கு பின்னாலேயே செல்வோம் காணத்திற்கு என்று சொல்வார்களா? ஆ, அது போதுமே, நீங்கள் தான் கறவைகள் பின் செல்கிறீர்களே. அந்த கறவைகள் பசுக்கள் இருக்கும் இல்லவா, அந்த பசுக்கள் மிகவும் புனிதமானவை. அவைகளுக்கு பின்னால் செல்வதே ஒரு புண்ணியம். அந்த பசுவின் கால் புழுதிப்பட்டால், அந்த பாதத்துளைப்பட்டாலே அதுவே ஸ்நானம் செய்த பலனை கொடுத்து விடுமாம். ஏழு வகையான ஸ்நானங்கள் இருக்கிறது. ஒன்று ஹோம பஸ்பம், நம் உடலில் பட்டால் அதுவே ஸ்நானம். இரண்டாவது சூரிய ஒளியில் பெய்யும் மழை, அதுவே ஸ்நானம். மூன்றாவது நதி குளம் ஆகியவற்றில் அழுந்தி குளித்தல் ஒரு ஸ்நானம். பிறகு மானசம், மானசீகமாகவே ஸ்நானம் செய்தல். அதற்கு பிறகு மந்திர ஸ்நானம். பிறகு ஈரத்துணியால் துடைத்தல், அது ஒரு ஸ்நானம். அதை கடைசியாக கோதூளி நம் மீது பட்டால் அதுவே ஸ்நானம் செய்த மாதிரி. ஆகவே நீங்கள் இந்த கறவைகள் பின் செல்கிறீர்களே, அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம். ஆகவே வேறு புண்ணியம் கூட நீங்கள் செய்திருக்க வேண்டாம், அதுவே போதுமே என்று அவர்கள் கூறுகிறார்கள். இல்லை கண்ணா, நாங்கள் வந்து அந்த கோக்களை நாங்கள் பராமரிப்பதற்காக செல்வதில்லை, அதுக்கு பின்னாடி சென்று உண்பதற்காக தான் செல்கிறோம். அவைகளே அந்த புல்லில் சென்று அந்த காட்டில் சென்று மேயும், நாங்கள் அவைகளுக்கு ஒன்றுமே செய்வதில்லை என்று அவர்கள் கூறினார்களாம். பிறகு நீங்கள் அந்த ஆனால் நீங்கள் பின்னாடி போகிறீர்கள், நீங்கள் பின் செல்கிறீர்கள். ஆகவே அந்த பின் செல்வது ஒருவேளை நீங்கள் யாத்திரை போவது போல அணு யாத்திரையை போகிறீர்களோ, அந்த பசுவின் பின்னாடியே சென்று யாத்திரையாக இந்த முக்கியமான புண்ணியமான காடுகளுக்கெல்லாம் செல்கிறீர்களா என்று கேட்டான். இல்லை கண்ணா, நாங்கள் இந்த ஆடு மாடு எங்கு செல்கிறதோ அதன் பின்னால் தான் செய்வோம். எங்களுக்கென்று ஒரு இடம் கிடையாது என்று கூறுகிறார்களாம். பிறகு எங்கு செல்வீர்கள் என்று கேட்கிறான். நாங்கள் காணம் செல்வோம். ஓ, காட்டிற்கு செல்வீர்களா? பிருந்தாரண்யம், நைமிசாரண்யம் போன்ற திருவேங்கடமலை போன்ற காடுகளுக்கு சென்றால் அதுவும் ஒரு புண்ணியம்தானே. அங்குள்ள ரிஷிகள் எல்லாம் இருப்பார்கள், அவர்களை தரிசித்தால் மிகவும் புண்ணியம் ஏற்படும். ஆகவே இந்த புண்ணியம் போதுமே என்று சொன்னானா. அதற்கு நாங்கள் காணம் சேர்ந்து என்ன செய்வோம்? வேறு எதுவும் செய்ய மாட்டோம். அந்த பெரியவர்களை எல்லாம் தரிசிக்க மாட்டோம். உண்போம், நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிடுவதற்காக தான் நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்களாம். எங்களது சாப்பாடு ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும், அதை கூட சரியாக சாப்பிட தெரியாது. எங்களுக்கு இடது கை வலது கையே தெரியாது. இரண்டு கைகளாலும் நாங்கள் சாப்பிடுவோம், குளிக்காமலேயே சாப்பிடுவோம். பிறகு அந்த சாப்பாட்டை எச்சில் ஒருவர் சாப்பிட்டை அந்த எச்சில் படுத்திய சாப்பாடை கூட நாங்கள் சாப்பிடுவோம் என்று அவர்கள் கூறினாராம். அப்போது கண்ணன் அவர்களை பார்த்து, சரி, நீங்கள் இவ்வாறு சாப்பிடுவதே அதுவே ஒரு யாகம் செய்வது போல. ஏனென்றால் நீங்கள் முதலில் உங்களுடைய சாப்பாடை யாருக்கு கொடுக்கிறீர்கள்? எனக்கு கொடுத்து விட்டு அதை அது
பின்பு மீதியைதானே நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அதுவே போதும் என்றானாம். ஏனென்றால் கண்ணன் பகவான், அவனுக்கு நாம் என்ன சாப்பாடு நாம் சாப்பிட்டாலும் அதற்கு கண்ணனுக்கு அதை அர்ப்பணித்து விட்டுத்தான் நாம் சாப்பிட்டால் அது கண்ணனின் பிரசாதமாக மாறுகிறது. ஆகவே நீங்கள் நான் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுவதால் அதுவும் பிரசாதம், அதுவே உங்களை தூய்மையாக்கும் என்கிறானாம். இதனால் நாம் சாப்பிடுவதற்கு கூட சில நியதிகள் இருக்கின்றன. தேசிகர் இதற்கு விதிகளை, பெரிய விதிகளை கூறியிருக்கிறார். என்னென்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம், எந்தெந்த காய்கறிகள் கனிகள் விளக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் விவரமாக கூறியிருக்கிறாராம். சாப்பிடுவதே ஒரு பெரிய நோன்பு. ஏனென்றால் அந்த சாப்பாட்டில் இரண்டு வகையான சாப்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று சாத்வீகமான சாப்பாடு, மற்றொன்று சாத்வீகம் அல்லாத சாப்பாடு. சாத்வீகமான சாப்பாடு என்றால் அது அந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் நம் உள்ளம் தூய்மையாகும். அதை மற்ற சாப்பாட்டை சாப்பிட்டால் அது நம் மனத்தில் தீய எண்ணங்களை உருவாக்கும். இந்த காய்கறிகள் எல்லாம் கூட நமக்கு நல்லதல்ல. அதில் சில காய்கறிகளை பெரியவர்கள் விலக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவைகளை சாப்பிட்டால் மனிதருக்கு சில தீய எண்ணங்கள் ஏற்படுமாம். ஆகவே அந்த சாப்பாட்டை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் சாப்பிடுவதற்கு முன்னால் ஸ்நானம் செய்ய வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், பகவானுக்கு அதை நிவேதனம் செய்ய வேண்டும், பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் அந்த சாப்பிடுவது கூட என்ன, ஒரு பெரிய நோன்புதான். என்றால் இன்று கொண்டே சாப்பிடக்கூடாது, இடக்கையால் சாப்பிடக்கூடாது, ஸ்நானம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது. இவ்வாறு பல நியங்கள்லாம், நியதிகளெல்லாம் உண்டு என்று கூறுகிறாளாம். சரி உண்போம், அப்பிரதி வேற என்ன இருக்கிறது உங்களிடம் என்று கேட்கிறானாம். அதற்கு ஆயர்கள் கூறுகிறார்கள், அறிவு ஒன்றும் இல்லாதவர்கள் நாங்கள் அப்படி என்று ஆயர்கள் கூறுகிறார்கள். அறிவு இல்லை, அறிவு ஒன்று இல்லை, அறிவு ஒன்றும் இல்லாதவர்கள். எங்களுக்கு ஒரு அறிவு கூட எங்கள்கிட்ட கிடையாது. எங்களுக்கு ஒன்றும் எழுத படிக்க தெரியாது, மந்திரங்கள் தெரியாது, வேதங்கள் உபநிடதங்கள் எதையும் நாங்கள் படித்ததில்லை. எங்களுக்கு எவ்வாறு பகவானை வேண்ட வேண்டும், அவனை எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்று எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உபனிஷத்துக்கள் எல்லாம் தெரியாது. ஆகவே நாங்கள் அறிவு ஒன்று இல்லாதவர்கள் என்று கூறினார்களாம். சரி, அறிவு ஒன்று படிப்பு தான் தெரியாதே, உங்களுக்கு எண்களாவது தெரியுமா, அதாவது நம்பர்ஸ் தெரியுமா, ஒன்று ரெண்டு என்று அவன் கேட்கிறானாம். அதற்கு அவர்கள் கூறுகிறார்களாம், எங்களுக்கு அது கூட தெரியாது கண்ணா. மாடுகள் எவ்வளவு இருக்கிறது என்று எங்களுக்கு எண்ண கூட தெரியாது, எண்ணிக்கை கூட தெரியாது என்கிறாளாம். கண்ணன் என்ன கூறுகிறான், ஆழ்வார்கள் என்ன கூறினார், எண்ணிலும் வரும் பகவானே, நாம் எண்ணினால் கூட வருவானாம். அதற்கு என்ன பொருள் என்றால், மனத்தால் எண்ணுதல் என்று ஒரு பொருள். இன்னொரு எண்ணுதல் என்பது நம்பர், அந்த எண்கள். எண்களை நாம் நினைத்தால் கூட பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒவ்வொரு எண்ணும் பகவானின் செயல்களையே நமக்கு காட்டுகிறது. ஒன்று என்றால் அவன்தான் ஒளி முதல்வன் என்பதே ஒன்றாம் நம்பர் அந்த எண் நமக்கு காட்டுகிறது. இரண்டு இரண்டு, இரண்டு என்றால் துவயம், பிராட்டியும் அவனும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறார்கள், துவய மந்திரத்தையும் இது குறிக்கிறது. மூன்று இரகசிய அர்த்தங்கள் மூன்று, பிறகு நான்கு வேதங்கள் நான்கு என்று பார்க்கலாம். பிறகு நீல் ஐந்து, ஐந்து நிலைகளில் பகவான் வீற்றிருக்கிறான். அவை என்னென்ன, பரம், அதற்கு பிறகு வியூகம், அதற்கு பிறகு விபவம், அச்சை, அந்தர்யாமி என்ற ஐந்து நிலைகளில் அவன் வீற்றிருக்கிறான். பிறகு பகவானுக்கு ஆறு முக்கியமான குணங்கள் இருக்கின்றன. பிறகு அவன் ஏழு மராமரங்களை அவன் சாய்த்திருக்கிறான். பிறகு எட்டு, எட்டாவதாக பிறந்தவன் கண்ணன். ஒன்பது, அதாவது நவமி என்று பிறந்தவன் ராமன். பத்து, அவதாரங்கள் எடுத்தவன் பகவான். இவ்வாறு ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு செயல் உண்டு. இருபத்தி ஐந்தாவது எண்ணானது ஜீவாத்மாவை குறிக்கும். இருபத்தி ஆறாவது எண் தத்துவம்தான் பகவான். ஆகவே இந்த இருபத்தாறாவது எண்ணை நாம் நினைத்தால் கூட பகவானை பற்றி நினைப்பதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆகவே எண்ணிலும் வரும் என்று கூறுகிறாராம்.
இந்த இவர்களுக்கு அந்த அறிவு ஒன்றும் இல்லையாம். அறிவு ஒன்று ஒன்றும் என்று கூறுகிறோம். ஏதாவது நீங்கள் சரி இந்த அறிவு தான் இல்லை என்கிறீர்களே, சரி உங்கள் நீங்கள் ஏதாவது புண்ணியமாவது செய்திருக்கீர்களா? ஏதாவது உங்களுக்கு தெரியாமலோ தெரியுந்தோ ஏதாவது புண்ணியம் செய்திருக்கீர்களா என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், கண்ணா நாங்கள் எந்த புண்ணியத்தையும் செய்ததில்லை. ஆனால் நீ அப்போ கடன் கேட்கிறான், அப்போ எப்படி நீ உங்களுக்கு நான் அருள் செய்வேன், நீங்கள் தான் ஒரு புண்ணியம் கூட செய்யவில்லையே என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணா கண்ணா அப்படி சொல்லாதே, நாங்கள் புண்ணியம் செய்யவில்லை, ஆனால் எங்களிடத்தில் புண்ணியம் வந்திருக்கிறது என்றாளாம். ஏனென்றால் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும், நீ வந்து இந்த பிறவில் எங்களிடத்தில் வந்து பிறந்திருக்கிறாய் அண்ணா. இது போன்ற புண்ணியங்கள் எதுவும் நாங்கள் செய்யவில்லை, அந்த ஞானம் எங்களுக்கு இல்லை. ஞானியாக இருக்க முற்பிறவியில் நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இனிமேலும் ஞானத்தை எங்களால் தேடிக்கொள்ள முடியாது. நாங்கள் அறியாமையில் உழல்பவர்கள். பகவதுஷ்யம் என்பது மிகப்பெரிய விஷயம், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆறறிவு இல்லாத பசுக்களை மேய்க்கும் இடைச்சிகள் தானே நாங்கள், எங்களுக்கு ஏது அறிவு? ஆனால் இத்தனைக்கும் நடுவில் எங்களுக்கு ஒரு பெரிய சுகிருத்தம் இருக்கிறது. நாங்கள் செய்த புண்ணியம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் புண்ணியத்தின் உருவான தர்மத்தின் இருப்பிடமான நீயே எங்களிடம் வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் செய்துள்ளாய். நீ விருப்பத்துடன் எங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் குலத்தில் வந்து பிறந்திருக்கிறார். இதுதான் நாங்கள் செய்துள்ள புண்ணியம். இந்த புண்ணியத்தை விட மேலான புண்ணியம் எங்களுக்கு உண்டோ? இதைவிட உயர்ந்த புண்ணியம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிருஷ்ணன் பிறந்த எங்கள் குலம் மாபெரும் புண்ணியத்திற்கு நாங்கள் தானே உரிமையாளர். மோட்சம் கிடைக்க இது ஒன்று போதாதா கிருஷ்ணா என்று கூறுகிறார்களாம். ஏனென்றால் அந்த கிருஷ்ண அவதாரம்தான் பரிபூர்ண அவதாரம், எந்த குறையும் அதில் இல்லை. ராம அவதாரத்தில் கூட ராமனுக்கு ஒரு குறை இருந்துதான், தான் தூது போகவில்லையே என்ற குறை. அதை கிருஷ்ணாவதாரத்தில் பஞ்சவர்க்கு தூது சென்று அந்த குறையை தீர்த்து கொண்டானாம். ராமனுக்கு மைத்துனர்கள் இல்லையாம், ஆனால் கண்ணனுக்கு இங்கு 5 மைத்துனர்கள் இருந்தார்களாம். ராமனை அடைவதற்காக சீதை ஒரு முயற்சியும் செய்யவில்லையாம், ஒரு பிரார்த்தனை கூட செய்யவில்லை. ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மணி பூஜை செய்து பிரார்த்தனை செய்து தந்தையை எல்லாம் அவர்களெல்லாம் எதிர்த்து கொண்டு வந்து கண்ணனை அடைந்தாள். ஆகவே ஒரு குறையும் இல்லாத பரிபூர்ணனான கண்ணா நீ எங்களிடையே இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை என்று ஆண்டாள் கேட்கிறாள். அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு குறைவொன்றும் இல்லாத நீ போதும், இந்த பள்ளத்திற்கு அந்த மேடு போதும். உன் பரிபூர்ணத்தன்மை எங்கள் குறைகள் என்னும் பள்ளத்தை இட்டு நிரப்பிக்கொள்ளும். பள்ளம் பெரிதாக இருக்கிறதே என்றால் இருக்கட்டுமே, நீதான் தயா சாகரன் அல்லவா? உன் கருணையம் என்னும் அந்த பெரிய வெள்ளம் எல்லாவற்றையும் சமமாக்கிவிடும். ஆகவே இவ்வாறு நீ பேசுவது சரியில்லை, நீ சர்வேஸ்வரன், நீ நித்தியசூரிகளின் தலைவன் என்ற பெருமையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் குலத்தில் வந்து பிறந்திருக்கிறாயே, கோவர்தன மலையை தூக்கி எங்களை காத்தாயே, இடைச்சிறுவன் போல பசுக்களை மேய்த்தாயே, இஷ்வாக்கு குலத்தில் பிறந்த ராமன் சக்கரவர்த்தி திருமகன், ஆகவே அவன் புகழ் பெற்றவன். ஆனால் நீ அந்த அந்தஸ்தில் இருந்து கீழே இறங்கி வந்து ஏழையினன் ஏதிலன் கீழ்மகனான குகனுக்கு கருணையின் மலர்ந்த கண்ணுடன் யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்முடி என்று கூறி சரியாசனம் தரவில்லையா கண்ணா? இது போன்ற புண்ணியங்கள் எதுவும் நாங்கள் செய்யவில்லை, எங்களுக்கு ஞானமும் இல்லை, நாங்கள் ஞானியாகவும் இல்லையே, இனிமேலும் ஞானத்தை தேடிக்கொள்ள வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு ஞானம் இல்லாவிட்டால் கூட எங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கிறது, நாங்கள் அறியாமையில் உழல்பவர்கள். பகவதுஷ்யம் என்பது மிகவும் பெரிய விஷயம், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் ஆதரவு இல்லாத பசுக்களை மேய்க்கும் இடைச்சிகள் தானே, எங்களுக்கு ஏது அறிவு? ஆனாலும்
இத்தனைக்கு நடுவில் எங்களுக்கு ஒரு சுகீர்த்தம், ஒரு புண்ணியம் இருக்கிறது. புண்ணியத்தின் அந்த என்ன புண்ணியம் என்றால், புண்ணியத்தின் உருவான தர்மத்தின் இருப்பிடமான நீயே எங்களிடம் இருக்கிறாய். உன்னையே நாங்கள் எங்களிடம் வைத்து கொண்டிருக்கிறோம். தர்மத்தை நிலைநாட்ட நீ அவதாரம் செய்திருக்கிறாய். ஆகவே நீ பிறந்துவிட்ட பிறகு உன் உறவை நாங்கள் விட்டுவிடுவோமா? நீ எங்களை கைவிட்டு விட முடியாது என்று ஆண்டாள் கண்ணனுடன் வாதாடுகிறாள். கண்ணனானவன் பரமாத்மா, ஆண்டாள் ஜீவாத்மா. பரமாத்மா ஜீவாத்மா உறவை ஒழிக்க முடியுமா? ஜீவனுக்கு பகவானை தவிர வேறு உறவுவில்லை. சர்வ பந்தவானவன், நீ எங்கள் குலத்தில் விருப்பமுடன் வந்து பிறந்திருக்கிறாயே, இது நாங்கள் செய்துள்ள புண்ணியம். இந்த புண்ணியத்தை விட மேலான புண்ணியம் எங்களுக்கு உண்டோ? கிருஷ்ணன் பிறந்தது எங்கள் குலம் என்ற அந்த மாபெரும் புண்ணியத்துக்கு நாங்கள் தானே உரிமையாளர்கள். மோட்சம் கிடைக்க இது ஒன்று போதாதா என்று கேட்கிறாள். ஏனென்றால் கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ண அவதாரம், எந்த குறையும் இல்லை அதற்கு. ராமனுக்கு ஒரு குறை இருந்துதான், தூதே போகவில்லை என்று. அதை கண்ணன் தீர்த்து வைத்தானாம் பாண்டவர்களுக்காக தூது சென்று. அப்புறம் ராமனுக்கு மைத்துனர்கள் இல்லையாம். கண்ணனுக்கு 5 மைத்துனர்கள் இருந்தார்கள். ராமனை அடைவதற்காக சீதை ஒரு முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் கண்ணனை அடைவதற்காக ருக்மிணி நோன்பு நோர்த்து பிரார்த்தனை செய்தாள். ஆகவே அந்த எந்த குறையும் ராம அவதாரத்தில் இருந்த அந்த குறைகளெல்லாம் இல்லாமல் பரிபூர்ணனான கண்ணன், நீ எங்களிடம் இருக்கிறாயே, ஆகவே எங்களுக்கு என்ன குறை என்று ஆண்டாள் கேட்கிறாள். அப்புறம், அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு குறைவொன்றும் இல்லாத நீ போதும். இந்த பள்ளத்திற்கு அந்த மேடு போதும். உன் பரிபூர்ண தன்மை எங்கள் குறைகள் என்னும் பள்ளத்தை இட்டு நிரப்பிக்கொள்ளும். எங்கள் பள்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அளவு உயரமாக உன்னுடைய தயாகுணம் இருக்கிறது. உன்னுடைய கருணை என்னும் அந்த பெரிய வெள்ளமானது மேடு பள்ளம் எல்லாவற்றையும் சமமாக்கிவிடும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ சர்வேஸ்வரன், நித்திய சூரிகளின் தலைவன் என்னும் பெருமைகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்கள் ஆயுர்கலத்தில் வந்து பிறந்திருக்கிறாயே. கோவர்தன மலையை தூக்கி பிடித்து எங்களை காத்தாய். இடைச்சிறுவன் போல எங்களுடன் சேர்ந்து பசுக்களை மேய்த்தாய். நீ இவ்வாறு எங்களுக்காக வந்து எங்களுடன் பிறந்து எங்களைப் போலவே வாழ்ந்திருக்கிறாய். ஆனால் ராமன் எப்படிப்பட்டவன்? அவன் புகழ்பெற்ற இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவன், சக்கரவர்த்தி திருமகன். அவர்கள் யாகங்களை எல்லாம் ரட்சித்தவன், தசரத மன்னனின் அருமை மகன், ஜனகராஜனின் மருமகன். இவ்வாறு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த அந்த ராமனே என்ன செய்தான்? ஏழையினன் எதிலன் கீழ்மகனான குகனுக்கு கருணையின் மலர்ந்த கண்ணுடன், யாதினின் மினிய நண்ப இருத்தி ஈண்டி எம்புடு என்று கூறி சரியாசனம் தரவில்லையா? என்னுயிர் அணையாய் நீ, இளவல் ஒன்னிழையான், நன்னுதல் அவள் நின் கீழ் என்றாயே. என்னுடைய உயிரைப் போலவே நீயும் எனக்கு அருமையானவன். இந்த லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி. அழகிய நிச்சயபடி இந்த வைதேகி உனக்கு குழுந்தி என்று அந்த காட்டுவேறு குகனுடனே உறவு பாராட்டி கொண்டாயே. இதற்கு பிறகு என்ன செய்தாய்? வீட்டு உச்சியான சபரியானவள் எரிச்சில் செய்து கடித்து கொடுத்த அந்த பழங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவளோடு மிகவும் சுலபமாக பழகினாயே. பிறகு சுக்ரீவன் குரங்கு, அவன் அவளுடன் நீ தோழமை போனவில்லையா? பிறகு அரக்கனான விபீஷணனையும் அரவணைத்து அவனையும் உன் தம்பியாக்கி கொண்டாயே. குகனோடு ஐவரானோ முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனொரு அறுவரானோம். எம்முழையன் பின்வந்த அகனமர் காதலைய நின்னுடைய எழுவரானோம். புகழரும் காணன் தந்து புதல்வரால் பொழிந்தான் குந்தை என்று கூறி வேடனான குகனையும் குரங்கான சுக்ரீவனையும் அரக்கனான விபீஷணனையும் உன் தம்பிகளாக ஏற்றுக்கொண்டாயே. இவையெல்லாம் ராமாவதாரத்தில் தான் என்றால், கிருஷ்ணாவதாரத்தில் நீ என்ன செய்தாய்? ஏழையான குச்சேலருடன் எப்படி பழகினாய்? குச்சேலர் உன்னை தேடி வந்த போது ருக்மிணியை அவளுக்கு சுஸ்ரூஷையெல்லாம் செய்ய வைத்தாயே. ஆகவே நீ எங்களோடு எவ்வளவு சுலபமாக பழகுகிறாய்! ஆகவே இதெல்லாம் உனக்கு புதிய செயல்கள் இல்லை. அதே மாதிரி அவர்களைப் போலவே எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால்
பகவான் நம்மிடம் அருள் செய்வதற்கு ஒரு காரணம் வேண்டும். அதற்கு காரணம் வேண்டுமா வேண்டாமா என்று இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. நிர்ஹேதக கிருபை, காரணமே இல்லாமல் திடீரென்று பகவான் நம்மிடம் அருள் செய்வான் என்று ஒரு 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 கருத்து உண்டு. மற்றொரு கருத்து, சஹேதுக கிருபை, ஏதாவது காரணம் உண்டு. நாம் எந்த புண்ணியம் செய்யவில்லை என்றால் கூட பகவான் என்ன செய்வானாம், நம்முடைய சில செயல்களை அவர் புண்ணியமாக எடுத்துக்கொள்வானாம். என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், ஆகவே அது புண்ணியம்தான். அவன் பகவான் பெயரை சொல்லியிருக்க மாட்டான். அவன் தன்னுடைய மகன் பெயரே ராமா ராமா என்று சொல்லியிருப்பான். ஓ பத்தியா, நீ என் பெயர் தான் சொன்ன, புண்ணியம் செய்துவிட்டா என்று கூறுவானாம். ஏதோ ஒரு ஒரு பேரே சொல்லுவானாம். இந்த திருமலை போயிட்டு வந்தேன்னு பார்த்தியா, திருமலையில் உள்ள இந்த திவ்ய தேசத்தை தான் நீ கூறுகிறாய் என்று அந்த புண்ணிய கணக்கில் எழுதி விடுவானாம். இவ்வாறு என் ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய் என்று அவனை செய்யவில்லை, புண்ணியம் செய்யவில்லை என்றால் கூட அந்த புண்ணிய இந்த கணக்கில் எழுதி விடுவேனாம் அப்படி என்று ஆண்டாள் கூறுகிறாள். அப்பொழுது கண்ணன் கேட்கிறான், சரி, நான் உங்களில் ஒருவனாகத்தான் இப்பொழுது நான் பிறந்திருக்கிறேன். ஆகவே என்னால் உங்களுக்கு எப்படி மோட்சம் தர முடியும்? நானே இப்பொழுது உங்களைப் போல ஒரு இடையன்தானே, எனக்கு அது தரும் சக்தி இருக்கிறதா என்று கண்ணன் கேட்கிறான். கண்ணன், உங்களுக்கு நான் எப்படி மோட்சம் அளிக்க முடியும்? நான் இப்பொழுது ஆயனாகத்தானே நிற்கிறேன் என்று கேட்டதற்கு ஆண்டாள் கூறுகிறாள், கண்ணா, நீ இப்பொழுது ஆயனாக பிறந்தால் கூட உன்னிடம் குறை ஒன்றும் இல்லை. குறை ஒன்றும் இல்லாத நீ கோவிந்தன் என்று கூறுகிறாள். ஏனென்றால் பகவானானவன் அந்த வைகுண்டத்தில் எவ்வாறு பரிபூர்ண சக்தியுடன் விளங்குகிறானோ அதே சக்தியுடன் தான் நீ இங்கேயும் இருக்கிறாய். இருப்பது ஆகவே தான் நீ குறையில்லாமல் இருக்கிறாய். அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரங்கள் அதையே தான் கூறுகின்றன. பகவான் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக தான் அவன் அர்ச்சைகளாக எழுந்துருளி இருக்கிறான். அந்த அர்ச்சைகள் ஆகம விதிகள்படி அவைகள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது பகவானுடைய அருளானது அந்த விக்கிரகத்துக்குள் சென்று அந்த விக்கிரகங்கள் எல்லாம் சாட்சாத் பகவானைப் போலவே ஆகின்றன. அவைகளுக்கும் குறைவொன்றுமில்லாமல் அவைகளுக்கு அந்த வைகுண்டத்தில் இருக்கும் பகவானைப் போலவே அருள் பொழியும் அந்த தன்மை, அவனுடைய எல்லா குணங்களையும் குறைவொன்றுமில்லாமல் அந்த அர்ச்சாவதாரங்கள் காட்டுகின்றன. அதே மாதிரி தான் கண்ணா, நீ கூட இங்கே வந்து எங்களுடன் இருந்தால் கூட நீ வந்து அந்த பரமபதத்தில் இருப்பது போலவே தான் குறையில்லாமல் இருக்கிறார். உதாரணமாக என்னிடம், நீ வந்து எங்களுடன் பிறந்ததனால் நாங்களும் குழையனே ஆகிவிட்டோம், புண்ணியம் செய்தவர்களாக ஆகிவிட்டோம். உதாரணமாக எங்களிடம் ஒரு படி பால் இருந்தது, நீ 25 படி பாலை கொண்டு வந்து இந்த ஒரு படி பாலுடன் கலந்து விட்டாய். சரி, நான் உங்களுடன் வந்து பிறந்துள்ளேன், எனக்கு அந்த சக்தியெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆகவே நான் வந்து இப்போது சுதந்திரன், என்னால் என் இஷ்டப்படி நடக்க முடியும். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பரிசை தர முடியாது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் அதை மறுத்தால் என்ன பண்ணுவீர்கள் நீங்கள் என்று கண்ணன் கேட்கிறானாம். அதற்கு ஆண்டாள் கூறுகிறாள், கண்ணா, நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாய் என்று எங்களுக்கு தெரியும். நீ செய்ய நினைத்தால் கூட உன்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் உந்தனோட உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இப்போ நம்ம நீ இங்கே வந்து பிறந்து நாம் உறவு கொண்டாடுவது அது இந்த பிறவியில் வந்த உறவு அல்ல, அது எத்தைக்கும் 7 பிறகுக்கும் நம்மோடு தொடரும் உறவானது. ஆகவே அதை நீ நினைத்தாலும் முறிக்க முடியாது, நாங்கள் நினைத்தாலும் முறிக்க முடியாது. உறவேல் இந்த உறவானது நமக்கு, நமக்கு என்றால் உனக்கும் எங்களுக்கும் இங்கு ஒழிக்கவே முடியாது. ஆகவே இருவரும் சேர்ந்தால் கூட இந்த உறவை ஒழிக்க முடியாது என்று ஆண்டாள் கூறுகிறாளாம். ஏனென்றால் ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் அந்த உறவு இருக்கிறது. இந்த ஜீவாத்மா என்பவன் அந்த பரமாத்மாவின் சரீரம், நாராயணன் என்ற சொல்லியிருக்கிறது. அதுதான் மகாவிஷ்ணுவின் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய பெயர்.
அந்த நாராயணன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நாரங்களை அயனமாக கொண்டவன். அவனுடைய சரீரம்தான் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திற்குள்தான் அவன் அதன் உள்ளே அதனுடைய ஜீவனாக ஆத்மாவாக விளங்குகிறான். ஆகவே இந்த உறவை உன்னால் ஒழிக்க முடியாது. நீ எப்போது இந்த பிரளயம் தோன்றி பல பிரளயங்கள் தோன்றிய போதிலும் ஒவ்வொரு பிரளயம் முடிந்த பிறகும் நாங்கள் எல்லாம் உன் வயிற்றுக்குள் சென்றோடுகிறோம். ஆகவே அந்த தொப்புள் கொடி உறவையும் உன்னால் அழிக்க முடியாது என்று கூறுகிறார்களாம். அப்படி இல்லையே, எப்பொழுது துரியோதனன் சிசுபாலன் ஆகியோர் கூட எனக்கு உறவுதானே, ஆனால் நான் அவர்களையெல்லாம் அழிக்கவில்லையா என்று கண்ணன் கேட்டானாம். அதற்கு ஆண்டாள் கூறுகிறாள், இந்த உறவு அப்படிப்பட்ட உறவு இல்லை கண்ணா, இது வந்து யாராலும் அழிக்க முடியாது. இதை ஏனென்றால் ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள உறவானது 9 வகைப்படுகிறது. அந்த 9 வகையான உறவானது பிதாச ரக்ஷகன் சேஷி, பர்தாக்னேயோ ரமாபதி, சுவாம் யாதாரோ மமாத்மா, சபோக்தா சாத்திய மனோதிதக என்று கூறப்படுகிறது. 9 வகையான உறவுகள் இருக்கிறதாம். ஏனென்றால் முதலில் பகவானுக்கும் நமக்கும் இதான் நவவித சம்பந்தம் என்பது பொருள். இந்த சம்பந்தத்தை ஒழிக்க முடியாது. முதலில் பிதாச்ச. பிதாச்ச என்றால் பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவானது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போன்றது. இரண்டாவது ரக்ஷகன். ரக்ஷகன் என்றால் நம்மை காப்பாற்றுபவரன், காக்கும் பெருமாள், காக்கும் கடவுள் கண்ணபெருமான். ஆகவே நம்ம நாம் அவனால் ரட்சிக்கப்படுபவர்கள். மூன்றாவது சேஷி. சேஷி என்றால் அவன்தான் தலைவன், நாம் எல்லாம் சேஷர்கள், சேஷபூதர்கள். ஒரு சேஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? அந்த சேஷிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சேஷன் நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய இருந்து அவனுக்கு எல்லா காலங்களையும் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். ஒழிவில் காலம் எல்லாம் உடனே வழிவிலா அடிமைகள் செய்ய வேண்டும் என்பவன். ஆகவேதான் முதல் சேஷன் பகவானுக்கு ஆதிசேஷன். அதற்கடுத்தது பர்த்தா. அவன்தான் நம்ம எல்லோருக்கும் பர்த்தா. இந்த ஜீவாத்மாக்கள் எல்லோரும் அவனுடைய மனைவி. எப்படிப்பட்ட மனைவி? அவனுடைய கணவனை தவிர வேறு எவனையும் மனதால் கூட நினைக்காத ஒரு மனைவி. இந்த ஜீவாத்மாக்கள் நாம் அப்படி இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாம் எல்லோருமே வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் வந்து ஸ்திரீகள் தான். நமக்கெல்லாம் புருஷன் அந்த பகவான் ஒருவன் தான். ஆகவே அவன்தான் புருஷன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த உடல் என்னும் இந்த கந்தல் கழிந்து விட்டதென்றால் உள்ளே இருப்பவர்கள் எல்லோரும் ஸ்திரீகள் தானாம். அடுத்தது நேயன் என்பவன். நேயன் என்றால் அவன் அறியப்படுபவன். அவனை அறிபவர்கள் நாம் ஜீவாத்மாக்கள். அவன்தான் நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் அவனை அறிகிறோம். ஆகவே நேயன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்தது சுவாமி. அவன்தான் உடையவன். நாம் எல்லாம் அவனுடைய சொத்துக்கள். ஆகவே இந்த சொத்தை பத்திரமாக காப்பாற்ற வேண்டியது அந்த சுவாமியின் கடமைதான். இந்த சுவாமியின் உபயோகத்திற்கும் அவன் எடுத்து ஆள்வதற்காகவே தான் இந்த சொத்து இருக்கிறது. ஆகவே நாம் பிறவி எடுப்பதே பகவானுக்காகத்தான் என்ற அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுவாமி ஆதாரோ. ஆதாரோ என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதாரம், நம்மளாம் ஆதேயம். நம்மெல்லாம் அவனால் தாங்கப்படுபவர்கள். அவன்தான் நம்ம எல்லாம் தாங்குகிறோம். ஆத்மா. அவன்தான் நமக்கெல்லாம் ஆத்மா. நம் சரீரத்துக்குள் அவன் பரமாத்மாவாக அனுப்பிரவேசம் செய்து உள்ளே இருக்கிறான். பிறகு போக்தா. அவன்தான் அனுபவிப்பவன். நாம் எல்லாம் அவனால் அனுபவிக்கப்படும் பொருட்கள் எல்லாம் நாம் எல்லாம். ஆகவேதான் நாம் எல்லாருமே பகவானுடைய பொருட்கள். அவனுக்காக, அவன் ஆனந்ததற்காக, அவனுடைய போகியத்திற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே இந்த 9 வகை உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகளை யாராலும் ஒழிக்க முடியாது என்று கூறுகிறாள். அப்பொழுது கண்ணன் கேட்கிறான், இவ்வளவு 27 பாடல்கள் பாடினீர்களே, இதிலெல்லாம் அந்த உறவு உங்களுக்கு தெரியவில்லையா? இத்தனை தடவை இந்த நாராயணன் என்ற இந்த உறவை பற்றி முதல் பாட்டில், 7வது பாட்டில், 10வது பாட்டில் பாடினீர்களே. அப்புறம் நாராயணா 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 என்று சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது மட்டும் ஏன் இந்த நாராயணன் என்ற பெயரை உறவை ஒழிக்க முடியாது
என்று கூறுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஆண்டாள் கூறுகிறாள், நீ இந்த நாராயணா என்ற பெயர் பரத்துவத்தை உன்னுடைய பரத்துவத்தை மேன்மையை குறிக்கிறது. ஆனால் எங்களுக்கு அந்த பெயர் வேண்டாம். நாங்கள் உன்னை கோவிந்தன் என்றுதான் சொல்லி அழைப்போம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று கூறுகிறாள். ஏனென்றால் அதுதான் சிறு பெயர், நாங்கள் இட்ட பெயர். அந்த நாராயணன் என்பது ஒரு பெரிய பெயர் என்று கூறிய பொழுது கண்ணன் கூறினானாம், இல்லை இல்லை, அந்த பரத்துவமே நிந்தையானது தான். அந்த பரத்துவம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் உங்களில் ஒருவனாக இருப்பதற்கு தான் நான் ஆசைப்படுகிறேன். நான் எளிமையை தான் விரும்புகிறேன். ஆகவே எனக்கு இந்த கோவிந்தன் என்ற பெயர்தான் பெரிய பெயர், நாராயணன் என்ற பெயர் சிறிய பெயர்தான் என்று அவர்கள் கண்ணன் கூறுகிறானாம். நம் உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்னை சிறு பெயர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று கூறுகிறாள். நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள், ஒன்றும் தெரியாதவர்கள். அதனால் எங்கக்கிட்ட உங்களோட அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் காரணமாக நாங்கள் என்ன சொன்னோம், உன்னை சிறு பேர் வைத்து அழைத்து விட்டோம், உன்னை கோவிந்தன் என்று அழைத்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்களாம். ஏனென்றால் அந்த கோவிந்தன் என்ற பெயர்தான் ஆனால் கண்ணன் விரும்பும் பெயரான் என்றால் நம் அந்த ஆகவே நாங்களுக்கு தெரியாமல் இவ்வாறு செய்துவிட்டோம். ஆகவே இந்த தவறுக்கு எங்களுக்கு மன்னிப்பு இல்லையா என்று கேட்கிறாளாம். அதுக்கு ஆண்டாள், ஏனென்றால் நாம் செய்த பிழைகள் மூன்று விதத்தில் நாம் பிழைகள் செய்கிறோம். ஒன்று நம் சிறு வயதாக இருந்தால் அப்பொழுது பிழைகள் செய்கிறோம். ஒன்று அறியாமலேயே பிழைகள் செய்கிறோம். இன்னொன்று நாம் உணர்ச்சி வசப்பட்டு நாம் பிழைகள் செய்கிறோம். ஆகிய இந்த மூன்று விதமான பிழைகளையும் நீ எங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அன்பினால் உன்னை நாங்கள் வந்து சிறு பேர் என்று இப்போ அழைத்து விட்டோம், அதை நீ மன்னிப்பாயாக என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் செய்தால் அதற்கு பரிகாரம் உண்டு. என்னென்றால் பிராயசித்தம் என்று அதை கூறுவார்கள். ஆகவே இந்த நீங்கள் ஏதாவது பிராயசித்தம் செய்தீர்களா என்று கேட்கிறான் அவன். நிகமானந்த மகா தேசிகர் கூறுகிறாராம், அரங்கநாதா, பிழை ஏதேனும் செய்துவிட்டால் அதற்கு பிராயசித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த பிராயசித்தம் செய்தால் அதிலும் ஏதாவது தோஷம் ஏற்படுகிறது, என்ன செய்வது என்று கேட்கிறார். தேசிகருக்கே அந்த நிலை என்றால் எங்களை பற்றி என்ன சொல்ல. ஆகவேதான் ஆண்டாள் கூறுகிறாள், நாங்கள் பிழை செய்தாலும் பிராயசித்தம் எதுவும் செய்வதாக இல்லை, நீயாக பார்த்து அவற்றை மன்னித்து விடு என்று கேட்கிறாளாம். கண்ணா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறோம். நாராயணா என்பது மிகவும் பெரிய பெயர். ஆகவே அது அந்த பெயர் என்ன எப்படிப்பட்டது? ஈன்ற தாயை காட்டிலும் நம்மிடம் அன்பு உடைய சொல், அது துயர் துடைக்கும் சொல், அதுவே மூல மந்திரம். மிகவும் ரகசியமாக உபதேசம் செய்ய வேண்டிய மந்திரம், அருளை வாரி வழங்கக்கூடிய மந்திரம் அது. ஆயினும் அது எங்கள் அறிவுக்கு எட்டாத மந்திர சொல். ஆகவேதான் உன்னை கோவிந்தா என்று அழைக்கிறோம். அது சுலபமாக பொருள் சொல்லக்கூடிய சிறு பெயர். துரியோதனுடைய அவையில் திரௌபதி கூட துகில் இருக்கப்பட்ட நேரத்தில் மாதவா, கேசவா, ரிஷிகேசா, புருஷோத்தமா என்றெல்லாம் அழைத்தாள். ஆனால் நீ அப்பொழுது உதவவில்லை. அவள் தன் இருக்கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தி கோவிந்தா என்று கதறிய போதுதானே நீ அவளுக்கு அருள் புரிந்தாய். கோவிந்தன் என்ற பெயருக்கு குறை ஒன்றும் இல்லை. கோ என்றால் பசு, விந்த என்றால் நாடி போய் அடைவது. மசுக்கள் தாமாக நாடி போய் அடைபவன் கோவிந்தன். அது மட்டும் இல்லாமல் கோ என்றால் பூமி, ஆகாயம், இந்திரியங்கள், வாக்கு மற்றும் அனைத்தையும் குறிக்கும். ஆகவே கோவிந்தன் என்ற நாமத்தில் உலகில் உள்ள எல்லாமே சென்று சரணடைகின்றன. 7-14 ரோகங்களும் தேடி சென்று சரணாகதி அடைந்த பெருமையை உடையவன் கோவிந்தன். நாங்களும் உன்னையே அடைக்கலமாக நாடி வந்துள்ளோம். உன்னை தவிர வேறு கதி எங்களுக்கு இல்லை. உன் திருவடிகளே சரணம் என்று வந்துள்ளோம். எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டக்கூடிய கோவிந்தா என்ற பெயரை சொல்லி உன்னை அழைக்கிறோம். எங்களுக்கு கோவிந்தன் என்ற பெயரில் எங்களுக்கு ஏகபோக உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அது நாங்கள் இட்ட பெயர். எங்கள் ஆய்ப்பாடியில்தானே தேவேந்திரனே வந்து உனக்கு கோவிந்தன் என்ற பட்ட பெயரை அளித்தான்.
இதை காட்டிலும் எங்களுக்கு உரிமையான பெயர் வேறு எது இருக்க முடியும்? இந்த பெயர்தான் எங்களுக்கு மிகவும் விருப்பமான பெயர். ஆகவே இதை சொல்லித்தான் உன்னை அழைக்கிறோம். ஆனால் பெயரை சொல்லி அழைக்கிறார்களே என்று நீ எங்கள் மேல் கோபப்படாதே, எங்கள் மேல் சீற்றம் கொள்ளாதே பிரபு. நீ சீறி அருளாமல் அருளி அருள வேண்டும். நீ சீறினாலும் அது எங்களுக்கு அருள்தான், நீ அருளினாலும் அதுவும் அருள்தான். நீ கோபித்தாலும் நாங்கள் உன்னை விடமாட்டோம். என்றால் இந்த ஜனஸ்தானத்தில் கரண் என்னும் அரக்கன் இருந்தான். அவன் ராமனை கண்டபடி ஏசினான். கரணே, பேசுவதில் பயனில்லை, உன்னை ஒரே அம்பால் மேலுலகத்துக்கு அனுப்புகிறேன் பார் என்று சீரிய ராமன் அவ்வாறே செய்தான். ராமபாணத்தின் மகிமையால் கரணுக்கு சொர்க்கம் கிடைத்தது. ஆகவே ராமன் வந்த கரணை கோபித்தால் கூட கரணுக்கு நல்லதே கிடைத்தது. அதே மாதிரி நீ எங்கள் மேல் கோபித்தால் கூட அது எங்களுக்கு அருள்தான். நீ எங்கள் மேல் அன்புடன் அருள் புரி நோக்கினால் கூட அதுவும் எங்களுக்கு அருள்தான். ஆகவே கண்ணா, உன்னை எதிர்த்தாலும் மோட்சம் கிடைக்கும், உன்னிடம் சரணாகதி அடைந்தாலும் மோட்சம் கிடைக்கும். உன்னுடைய சம்பந்த விசேஷம் அது அப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்தது. நீ சீரி அருளினாலும் அருளி அறினாலும் மோட்சம் கிடைத்துவிடும், அதில் ஐயமில்லை. ஆனாலும் கிருஷ்ணா, நீ எங்களை கோபிக்காதே, சீரி அருளாதே. உன் குணம் நீ அன்புடன் அருள்வதுதான். ஆகவே கருணையின் பிறப்பிடம் நீதானே. உன் கருணை எங்கள் மேல் இருந்துவிட்டால் எங்கள் குறைகளுக்கும் பாவங்களுக்கும் என்ன செய்து விட முடியும்? உன் அருள் இருந்துவிட்டால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எனவே இறைவா, எங்களை அருளி அருள்வாயாக என்று ஆண்டாள் கண்ணனிடம் தான் வந்த காரியத்தை சரணாகதி செய்து அவனிடம் இவ்வாறு வேண்டுகிறாள். ஆகவேதான் இந்த பாட்டை நாம் சரணாகதி பாட்டு என்று கூறுகிறோம். சரணாகதி என்றால் அந்த இறைவனிடத்தில் முழுவதுமாக தன்னை ஒப்படைத்து கொள்ளுதல். இறைவா, நீ தாராய் பறை, நீ எங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று கூறுகிறாள். இந்த பாட்டானது சரணாகதி பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. பகவானை சரணடைவதற்கு 5 அங்கங்கள் தேவை. அவை முக்கியமான 5 அங்கங்கள் உண்டு. அதற்கு ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூலஸ்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோத்ருப்த வர்ணம் என்பது. இதில் ஆனுகூலஸ்ய சங்கல்பம், அப்படி என்றால் பகவானுக்கு பிடித்த விஷயங்களையே நாம் செய்ய வேண்டும். அவனுக்கு விருப்பமில்லாத செயல்களை நாம் செய்யக்கூடாது. அவனுக்கு விருப்பமான செயல்கள் என்ன? நல்லவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆகவே அவர்களை எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருக்க வேண்டும். அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்பது. ஆகவே இதை நாம் செய்ய வேண்டுமாம். அந்த அவனும் அதே மாதிரி தீய குணங்களெல்லாம் இல்லாதவன், கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம் அவன். ஆகவேதான் அவன் எதை எல்லாம் நல்ல செயல்கள் என்று கூறுகிறானோ அந்த நல்ல செயல்களையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அவனுக்கு உகந்த காரியம் ஆகவேதான் இதில் முதலில் அவள் என்ன சொல்கிறாள்? முதலில் அவனுக்கு பிடித்த கறவைகள் பின் சேர்ந்து தானம் சேர்ந்துண்போம் என்று கூறுகிறாள். நாங்கள் என்ன செய்கிறோம்? பறவைகள் பின்னாடி போய் இந்த காட்டிற்கு போய் சாப்பிடுவோம் என்பது அது அவனுக்கு பிடித்தது. அடுத்ததானது பிராத்திகோலசிய பர்ஜனம். அவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது. அவற்றிலிருந்து நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அவர்களை எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும். ஆகவே தான் இதில் சிறுபேர் அழைக்கினவும் சீரி அருளாதே, உன்னை நாங்கள் சிறுபேர் வைத்து அழைத்துள்ளோம், ஆகவே அவ்வாறு தவறுகள் செய்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மூன்றாவதானது மகாவிஸ்வாசம். பகவானிடத்தில் திடமான உறுதியான பக்தி வேண்டும். அதே தான் என்ன கூறுகிறாள் அவள்? உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது என்று. அந்த உறவை ஒழிக்கவே முடியாது, நீ நினைத்தாலும் முடியாது, நாங்கள் நினைத்தாலும் முடியாது என்று உறுதியாக அந்த உறவை நம்புகிறாள். இது மூன்றாவது. நான்காவது அங்கமானது கார்பண்யம். நம்மிடம்
கைமுதல் ஒன்றும் இல்லை என்று கூறுவது. நம்மிடம் நாம் எந்த பிரயத்தனமும் செய்யக்கூடாது. நமக்கிடம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் பகவானிடத்தில்தான் இருக்கிறது. நம்மிடம் ஒன்றும் இல்லை என்ற அறிவு நமக்கு வேண்டும். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்மை என்று கூறுகிறாள். நாங்கள் இந்த ஆய்குலத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவொன்றும் இல்லாதவர்கள். எங்களிடம் கைமுதல் இல்லை என்று கூறுவது. அடுத்ததானது ஐந்தாவது அங்கம், கோத்ருவ வர்ணம். அதாவது நாம் வாயால் பகவானை பிரார்த்திக்க வேண்டும், அவனை போற்றி புகழ வேண்டும். அதில்தான் இறைவா நீ தாராய் பறை என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள். ஆகவே இந்த சரணாகதிக்கு வேண்டிய இந்த ஐந்து அங்கங்களையும் இந்த பாசுரம் காட்டுகிறதால் இந்த பாட்டானது சரணாகதி பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.